நாட்டில் புதிதாக தொடங்கப்பட்ட 6 NIT கல்வி நிறுவனங்களுக்கு புதிய வளாகங்கள் மற்றும் கட்டிடங்கள் கட்டுவதற்கு 4,371 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. அப்போது இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், இதன் மூலம் NITகளில் கூடுதல் வசதிகள் மாணவர்களுக்கு கிடைக்கும் என்றார். एनपीआर किसने लाया? कांग्रेस ने. कब लाया? 2010 में. तब आप सब लोगों ने स्वागत किया. ऐसा तो नहीं हो सकता ना न्याय कि जब वो लाए वो अच्छा है और हम लाए तो बुरा है. ऐसा तो नहीं हो सकता. एनआरसी आसाम में ही है, बाकी देश में नहीं है. एनआरसी किसने लाया? कांग्रेस ने. इधर से कांग्रेस ने लाया, राजीव गांधी ने लाया, तब वो अच्छा है और हमने तो लाया नहीं तो हम बुरे हैं. ऐसा तो नहीं होता. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தை சீர்மிக பல்கலைக்கழகமாக மாற்ற முடிவு பற்றி கேட்டதற்கு, இதற்காக 1,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்க தயாராக இருப்பதாகவும், இதில் நிதிப்பகிர்வு பிரச்சினை இல்லை என்றும் கூறினார். மத்திய பட்டியலில் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்குள் துணை ஒதுக்கீடு பற்றி ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட ஆணையத்தின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாத காலம் நீட்டிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக பிரகாஷ் ஜவ்டேகர் மேலும் தெரிவித்தார். தாத்ரா நாகர்வேலி மற்றும் தாமன் டையூ யூனியன் பிரதேசத்தின் தலைமையிடமாக தாமனை அறிவிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த 2 யூனியன் பிரதேசங்களுக்கும் இணைக்கப்பட்ட பிறகு அதற்கு ஏற்றாற்போல் GST, VAT, கலால் வரி சட்டங்களில் திருத்தங்கள், விரிவாக்கம் ஆகியவற்றிற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக ஜவ்டேகர் தெரிவித்தார். மத்திய பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் புளோரோ கார்பன்ஸ் லிமிடெட் நிறுவனத்தை மூடிவிடுவதற்கான ஒப்புதலை பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு வழங்கியதாகவும் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை அரசு அடுத்த மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் மத்திய பட்ஜெட்டில் வெளியிடும் என்றும் அமைச்சர் ஜவ்டேகர் கூறியுள்ளாா்.